நாம கலப்பு புடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து முக்கியமான வீடியோ. இந்த பட்டம், இந்த சம்பா தாளடி இந்த பட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை கோடை குருவை எந்த பட்டமாக இருந்தாலுமே நம்ம நடவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து சிங் செல்பேட். ஏற்கனவே நம்ம நுண்ணூட்டம் இதெல்லாம் நம்ம சப்சிடியில் வாங்கி போடுறத பற்றியெல்லாம் போட்டிருக்கோம். இப்போது இந்த நுண்ணூட்டத்தை பற்றி பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறையா விவசாயிகள் பயனடையட்டும். இன்னொன்று, நிறையா பேர் நிறையா வீடியோலாம் போடுறாங்க. நீங்கள் ஏதாவது வீடியோ எங்களை மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக நேராக லைவில் வந்து காமிக்கிற மாதிரி போட்டதை போட்டதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருந்தாலும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோமோ, அதனால் என்ன ரிசல்ட்டோ அதை வந்து அப்படியே சொல்கிறோம். கூடுமான வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நிறையா செலவு, அதாவது செலவு அதிகமாக போகிறதுனால தான் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்க மாட்டேது. நம்ம வந்து செலவை கம்மி பண்ணி லாபம் அதிகமாக பெறணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே. அதான் ஒரு ஏதாவது ஒரு விவசாயிகள் வந்து ஒரு ஏதாவது ஒரு மூலையில் உள்ள விவசாயிகள் பயனடைஞ்சாங்கன்னா அதே எங்களுக்கு போதும். சும்மா சொல்லலாம் வேணாம், அது இப்படி இது இப்படின்னு சும்மாவே சொல்லிவிட்டு உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசலாம், நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் இறங்கி நாங்கள் என்ன செய்கிறோமோ எல்லா ஃபீல்டுலேயும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லவில்லை, எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க, இப்போ வீடியோவுக்கு போகலாம். பொதுவாக இப்போ நடவு நட்டு நம்ம வந்து அடியில் வந்து எல்லாருமே செய்கிறது என்னென்னா, அடி உரம் வந்து சூப்பரு, டிஏபி பாக்டம் பஸ் இந்த மாதிரி போடுறோம். அப்புறம் வந்து சில பேர் ஜிப்சம் கூட போடுறாங்க, சில பேர் வந்து எருவு அடிச்சுட்டு உரமே போடாமே போடுறாங்க. நுண்ணூட்டம் நிறைய பேர் போடுறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நெல் நுண்ணூட்டம் கண்டிப்பாக வந்து அசோசியஸ் பேர்லாம் பேசுவோம், இதெல்லாம் வந்து உயிர் உரங்கள். இதை வந்து இது கண்டிப்பாக மணலில் கலந்து போடணும். இன்னொன்று, நெல் நுண்ணூட்டம் சப்சிடியில் கொடுக்குறாங்க, 50% மானியத்தை கொடுக்குறாங்க. சில மாவட்டத்தில் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கேளுங்கள், ஏன் கொடுக்க மாட்டேறீங்க என்னங்க வந்து கேளுங்கள். கண்டிப்பாக சப்சிடி ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு ஒரு மாவட்டத்துக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை வாங்கி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து இந்த சிங் செல்பேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, சிங் செல்பேட்டும் நாங்கள் சப்சிடியில் தான் வாங்கினோம். இது வந்து உங்களுக்கு சப்சிடி போ 411 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதோட விலை வந்து 650 ரூபா 700 ரூபாய்க்கிட்ட வைப்பாங்க வெளியில். ஸ்பிக்கு நல்ல கம்பெனின்னு சொல்கிறதுனால இதே ஸ்பிக்கே கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. இது வந்து 411 ரூபா தான் வருது ஏக்கருக்கு, 10 கிலோ. இது நல்லா மணலில் கலந்து நம்ம போட்டுடணும். இன்னொன்று, முக்கியமாக எதாவது இருந்தாலுமே நம்ம நண்பர்கள் விவசாயிகள் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே வந்து உரத்தில் கலந்து போகிறதுல தான் ஆர்வம் கட்டுறாங்க. நுண்ணூட்டமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க, இதை அசோஸ் பயிரிடலாம், இது எல்லாத்தையுமே வந்து உரத்தில் கலந்து போகிறது. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியான வேலையாக போயிடுதுங்க. மணல் நீங்கள் சுத்தமான மணலில் தான் கலந்து போடணும்னா அவசியம் கிடையாது. சாதாரணமாக எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, வயல் மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை மணலில் இந்த போர் தண்ணி ஊற்றுற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே கிழிச்சு போய் கிடக்கும். அதை கூட நீங்கள் அள்ளி காய வச்சு அதில் கூட போடலாம். இல்லை ஒன்றுமே கிடைக்கலன்னா கூட எம்சானில் கூட கலந்து போடலாம். நீங்கள் வந்து அதை தயவு செஞ்சு ரசாயன உரத்தில் கண்டிப்பாக கலந்து போடக்கூடாது, மணலில் தான் கலந்து போடணும். இந்த பாருங்கள் எப்படி கலக்கிறோம்னு சொல்லி. இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 10 கிலோ சிங் செல்பேட்னா நீங்கள் 20 கிலோ மணல், 20 கிலோ மணலுங்கிறது நம்ம வெயிட்டு போட்டு பார்க்கணுமான்னு நீங்கள் கேட்க வேண்டாம். ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஒரு 5 கிலோ 5 மரக்காய், அந்த அளவு குழவில் மரக்காய் அந்த இதில் வந்தீங்கன்னா ஒரு மரக்காய் கிட்டத்தட்ட 4 கிலோ கிட்ட வரும். அதை வந்து நீங்கள் 20 கிலோ ஏக்கருக்கு 20 கிலோ மரக்கன்னா சில பேர் என்னென்னு கேட்பீங்க, அதுக்காக தான் 20 கிலோ 5 மரக்காய் இந்த மாதிரி கலந்து மணலில் ஒன்று இது இல்லாமல் இந்த இன்னொன்று சிங் செல்பேட்டில் வந்து கட்டி இல்லாமல் நல்லா உடச்சிக்கிட்டு போடணும். இது எதுக்காக போகிறோம்னா, நம்ம போடுற உரத்தில் நம்ம பேரூட்ட சத்துனா இந்த தலைச்சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இது மட்டும்தான் நம்ம போடுறோம். துத்தநாக சத்துங்கிறது நெல் பயிருக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. இந்த இதில் வந்து நம்ம இந்த துத்தநாகம் கிடைக்கணும்னா துத்தநாகத்தோட பயன், சிங் செல்பேட்டோட பயன் பயிரில் உள்ள வந்து பயிரில் உள்ள பச்சையத்தை மென்று பராமரிக்கும். இன்னொன்று, நம்ம ரசாயன உரம் அதிகமாக போடுறதுனால
பயிரில் வந்து உப்பு, நெல்லில் வயலில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக போயிடும். அதனால் மற்ற உரத்தை எதையுமே எடுக்கிற தன்மை வேர் முடிச்சுக்கெல்லாம் குறைஞ்சி போயிடும். இந்த சிங்சல் போட்டு போடும்போது வேர் வந்து புதுசாக அந்த வேருக்கு நல்லா புத்துணர்ச்சி ஏற்பட்டு ஏற்கனவே நம்ம வயலில் உள்ள அனைத்து ஏற்கனவே வயலில் என்னென்ன சத்து இருக்கோ அதைப்புறம் எடுத்து கொடுக்கும். துத்துணாக சத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15% 20% நம்ம கண்டிப்பாக விளைச்சல் அதிகரிக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தாத விவசாயிகள், ஏற்கனவே பயன்படுத்தினவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இதோட அருமையை பற்றி சொல்லுவாங்க. போட்டு 4 நாளில் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். தொடர்ந்து நடவு, 3 போகமும் நடவு நடுறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நுண்ணோட்டம் போட்டுருங்க. நெல் நுண்ணோட்டம் போட்டிங்கன்னா கூட ஒரு தடவை போட்டால் போதும். அதாவது அடியில் வந்து நம்ம நெல் நுண்ணோட்டம், அசோஸ்பேர்லாம், பேஸ்பேக்டரி இதெல்லாம் போட்டுறோம், அடி உரம் போட்டுறோம். அப்புறம் நீங்கள் ஒரு 20-30 நாளுக்குள்ளே ஒரு தடவை இந்த சிங் செல்பேட் போட்டிங்கன்னா போதும். இல்லை நெல் நுண்ணோட்டம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 25-30 நாளில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த தேவையில்லாத இந்த இது புள்ளி கரும்புள்ளி மாதிரி வரும், நெல்லில் மஞ்சளாக போகும், நடுவில் வந்து வெள்ளைக்கோடு மாதிரி வரும் பயிரில். அந்த மாதிரி உள்ள ஃபால்ட்டெல்லாம் வந்து இந்த துத்துநாக குறைபாடுகள் தான் வரும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயிர் பக்காவாக இதாகி விளைச்சல் அதிகரிச்சு போயிடும். இதை வந்து நம்ம நாத்தாங்கல்லையும் சில பேர் போடலாமான்னு கேட்பாங்க, போடலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நாத்தாங்கல் வந்து வெளுத்து போய் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் சில டயத்தில், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து உரத்தை, ரசாயன உரம் அதிகமாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக நம்ம வயலில் வந்து உப்புத்தன்மை, அது அந்த நிலமே வந்து உங்களுக்கு கலர் நிலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறி போயிடும். அந்த மாதிரி உள்ள விவசாயிகள் வந்து கண்டிப்பாக இந்த சிங் செல்பேட்டு கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஒரு தடவை பயன்படுத்தினாலும் சரி, இல்லைன்னா 2 தடவை பயன்படுத்தினாலும் சரி. ஆனால் நிறையா உரக்கடைகளில் வந்து போய் கேட்டோம்னா சிங் செல்பேட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யூரியா வாங்கினீங்கன்னா யூரியா டிமாண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூரியா வாங்கினீங்கன்னா இந்த குருணை மருந்து, அந்த குருணை மருந்து, இந்த அது இதுன்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வாங்க சொல்லிடுறது மாதிரியும் சொல்கிறாங்க. சிங் செல்பேட்டு வந்து நீங்கள் கேட்டு தான் வாங்கணும். அதாவது நம்ம போய் உரக்கடையில் நின்றுக்கிட்டு நீங்கள் அவங்க கொடுக்குறதப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவு எக்கச்சக்கமாக ஆகிடும், எதுலேயுமே மிச்சப்படாது. நீங்கள் ஒன்று உங்கள் வேளாண்மை அக்ரியை தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் சார், இது வேணும், என்னென்ன வந்திருக்கு சப்சிடின்னு கேளுங்க. ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் கேட்டால் தான் தெரியும். எதுவுமே கேட்காமல் உங்களை வீடு தேடி வந்து யாருமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட கவர்மெண்ட்லேருந்து ஏகப்பட்ட இது அலாட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அக்ரிகிட்ட தொடர்பு பண்ணி கேட்டிங்கன்னாவே சப்சிடியில் நெல் நுண்ணோட்டமும் கொடுக்குறாங்க, அசோஸ்பேரியில் கொடுக்குறாங்க, அசோஸ்பேரியெலாம் ரெண்டுமே லிக்யூட்லேயும் வருது, இதாகவும் கிடைக்குது. அதேமாதிரி சிங் செல்பேட்டும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி சப்சிடியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா செலவு உங்களுக்கு குறைஞ்சி போடுங்க தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெற வாழ்த்துக்கிறோம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.